தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையோட ஒரு பகுதியாக கபசுர குடிநீரையும் நிலவேம்பு குடிநீரையும் வழங்குறதா தமிழக அரசு முடிவு பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி போன வியாழக்கிழமை சென்னை தலைமைச் செயலகத்துல இந்திய மருத்துவ முறையில உள்ள மருத்துவர்களும் இதை ஆராயறதுக்காக பதினோரு மருத்துவ வல்லுநர்களை கொண்ட குழுவை தமிழ்நாடு அமைச்சிருக்கு இந்த குழுவில் அரசு மற்றும் தனியார் துறையை சேர்ந்த மூத்த டாக்டர்ஸ் இடம்பெற்றிருக்காங்க இது தொடர்பாக பல ஆலோசனை கூட்டங்கள் நடந்த நிலையில சித்தா சித்தா ஆயுர்வேதம் யுனானி ஹோமியோபதி இயற்கை மருத்துவம்ன்ற முறையில மருத்துவ முறையில கூறப்பட்ட நோய் தடுப்பு மருந்துகளை ஆராய்ச்சி பார்த்தப்போ ஆரோக்கியம்ன்ற திட்டத்தை தமிழ்நாடு அரசு வடிவமைச்சிருக்கு இத பத்தி சித்தா டாக்டர்ஸ் கூறும்போது கபம்னா சளி சுரம்னா காய்ச்சல் அதாவது சலியையும் காய்ச்சலையும் அகற்றுறதுதான் கபசுரம் இந்த கபசுர குடிநீரை எப்படி செய்யறோன்றது பார்த்தா ஆடத்தொட இல கற்பூரவல்லி சுக்கு மிளகு மாதிரியான பதினெட்டு வகையான மூலிகை பொருட்களை தான் இந்த கபசுர குடிநீரை செய்கிறாங்க இதுல நிலவேம்பு கஷாயமும் சேர்க்கப்படுது ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு பதினெட்டு வகையான மூலிகையெல்லாம் கொண்டு கபசுர குடிநீர் செய்ய முடியாது பேரில் பல போலி கம்பெனிகளும் இதை விற்பனை செய்கிறாங்க அதனால நம்பியும் வாங்க முடியாது சரி வீட்லேயே கபசுர குடிநீர் செய்கிறது எப்படி இதுக்கு மருத்துவர்கள் சொல்ற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா கபசுர குடிநீர் நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகமாக்கும் கற்பூரவள்ளி மிளகு திப்பிலி சீரகம் இஞ்சி பூண்டு புதினா மாதிரியான பொருட்களை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு அஞ்சு நாட்களுக்கு அருந்தலாம் ஏற்கனவே டெங்குக்காக வாங்கி வச்ச நிலவேம்பு கஷாய பொடியும் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் வீட்டில் விரலி மஞ்சள் இருந்தால் அதையும் ஒரு துண்டு போட்டுக்கலாம் ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு கிராம் கபசுர பொடியை எடுத்தால் பாத்திரத்தில் போட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் நீங்கள் ஊத்துன தண்ணி பாதியாக குறையிற அளவுக்கு காய்ச்சணும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாட்டியும் அரை டம்ளர் அளவுக்கு காலை மாலைன்னு அஞ்சு நாளைக்கு குடித்தா சளி காய்ச்சல் எதுவுமே வராது காலையில் குடிக்கிறதா இருந்தால் சாப்பிட்டுட்டு குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் ஏன்னா வெறும் வயிற்றுல குடிச்சாதான் உடலில் இருக்க சளி குறையுமா இதை மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம கபசுரக்குடி நீரை குடிச்சாதான் நல்லதா கட்டாயமா பொதுமக்களும் இதை எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்றாங்க இதுல நிலவேம்பு கஷாயமும் சேர்த்துருக்கனால உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பன்றரி காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் வராமல் நிலவேம்பு கஷாயம் எல்லாரும் அதே மாதிரி இந்த கஷாயத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா கண்டிப்பா கொரோனால இருந்து தப்பிக்கலாம் கொரோனா வைரஸ் பரவுவதையும் தான் இந்த கபசுர குடிநீரை பல இடங்கள்ல கொடுக்கறாங்க அரசு சார்பிலையும் இந்த குடிநீர் வழங்கப்பட்டு வருது இது கொரோனா வைரஸ்க்கான மருந்து கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டுமே கொடுக்கற குடிநீர் மட்டும்தான் கபசுர குடிநீரை குடிச்சிங்கன்னா சளி இருந்தா அதை எளிதாக அகற்றிடும் அது மாதிரி உள்ள அணுக்களோட அளவு அதிகரிக்க தான் இத பயன்படுத்துறாங்க அதனால உங்களுக்கு சுவாசிக்க கூடிய பலனையும் இது கொடுக்குது அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த கபசுர குடிநீரை எல்லாருமே குடிக்கணும்னு சொல்றாங்க அதை பொதுமக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணாலும் நல்லா இருக்கும் சில இடங்கள்ல இத குடிநீராகவே கொடுக்கறாங்க சில இடங்கள்ல பொடியாகவும் கொடுக்குறாங்க